அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோடெக் சேனலுக்கு வரவேற்கின்றோம். இன்றைய காணொளியில் உலகின் மிகப்பெரிய பாலூட்டி இனங்களான திமிங்கலங்கள், அவற்றின் வாழ்க்கை முறை பற்றிய ஆச்சரியமூட்டும் பல அறிவியல் தகவல்களை பார்க்கப் போகின்றோம். திமிங்கலங்கள் அற்புதமான கடல் பாலூட்டிகளாகும். அவை செட்டேஷியன் வரிசையை சேர்ந்தவை. இதில் டால்ஃபின்கள் மற்றும் போர்போய்ஸ்களும் அடங்கும். அவை பூமியின் மிகப்பெரிய விலங்குகள் மற்றும் பல நூற்றாண்டுகளாக மனித கற்பனையை கவர்ந்துள்ளன. திமிங்கலங்கள் அவற்றின் ஈர்க்கக்கூடிய அளவு, நெறிப்படுத்தப்பட்ட உடல்கள் மற்றும் கடலில் வாழ்வதற்கான தனித்துவமான தகவல்களுக்காக பிரபலமாக அறியப்படுகின்றன. திமிங்கலங்களில் இரண்டு முக்கிய வகைகள் உள்ளன. பல் திமிங்கலங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வகை, மற்றொன்று பலீன் திமிங்கலங்கள் என்று அழைக்கப்படுகின்ற மற்றொரு வகை. டால்ஃபின்கள் மற்றும் கொலையாளி திமிங்கலங்கள் என்று அழைக்கப்படும் மார்கா போன்ற திமிங்கலங்கள் பல் திமிங்கலங்கள் வகையில் வருகின்றன. கூர்மையான பற்கள் மற்றும் அவற்றின் எதிரொலி திறன்களுக்கு பெயர் பெற்றவை. அவைகள் நீருக்கடியில் உள்ள சூழலில் இரையை பின்தொடர்ந்து செல்லவும் அதனை கண்டுபிடிக்கவும் அதிக அதிர்வெண் கிளிக்குகளை மற்றும் எதிரொலிகளை பயன்படுத்துகின்றன. மறுபுறம் பலீன் திமிங்கலங்கள் பற்களுக்கு பதிலாக வாயில் பலீன் தட்டுக்களை கொண்டுள்ளன. அவை தண்ணீரில் இருந்து சிறிய இரையை வடிகட்ட பயன்படுத்தப்படுகின்றன. திமிங்கலங்கள் பல்வேறு அளவுகளில் வருகின்றன. சில இனங்கள் உண்மையிலேயே பிரமிக்க வைக்கும் பரிமாணங்களை அடைகின்றன. உதாரணமாக நீலத்திமிங்கலம் இதுவரை இருந்தவற்றில் மிகப்பெரிய விலங்காகும். இது சுமார் 100 அடி நீளம் வரை வளரக்கூடியது மற்றும் 200 டன் எடை வரைக்கும் வளரக்கூடிய தன்மை கொண்டது. குள்ள விந்தன திமிங்கலம் போன்ற மிகச்சிறிய திமிங்கலங்கள் கூட மற்ற கடல் உயிரினங்களை விட மிகப்பெரியவை. திமிங்கலங்களின் உடல்கள் கடலில் வாழ்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவை நெறிப்படுத்தப்பட்ட வடிவத்தை கொண்டுள்ளன. இது நீந்தும்போது இழுவையை குறைக்க உதவுகிறது. அவற்றின் தோல் மென்மையானது மற்றும் ஃப்ளப்பர் அடுக்கில் மூடப்பட்டிருக்கும் கொழுப்பின் தடிமனான அடுக்கு காப்பு மற்றும் ஆற்றல் சேமிப்பாக செயல்படுகிறது. இந்த ஃப்ளப்பர் திமிங்கலங்கள் குளிர்ந்த நீரில் உயிர் வாழ அவற்றின் உடல் வெப்பநிலையை பராமரிக்க உதவுகிறது. திமிங்கலங்கள் தோலில் பலவிதமான நிறங்கள் மற்றும் வடிவங்களை கொண்டுள்ளன. ஹம்பேக் திமிங்கலம் போன்ற சில இனங்கள் அவற்றின் ஃப்ளூக்குகளில் தனித்துவமான அடையாளங்களை கொண்டுள்ளன. அவை அடையாளம் காண பயன்படுத்தப்படலாம். சில திமிங்கலங்களின் தோலை பிராக்கிள்ஸ் மற்றும் மற்ற வகையான கடல் உயிரினங்களில் மூடியிருக்கலாம். இது திமிங்கல வீழ்ச்சி எனப்படும் தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குகிறது. திமிங்கலங்கள் தண்ணீரில் வாழ்வதற்கு மிகவும் பொருத்தமானவை. அவை ஒரு கிடைமட்ட வால் ஃப்ளூக்கை கொண்டுள்ளன. அவை சக்தி வாய்ந்த மேல் கீழ் பக்கவாதம் மூலம் தண்ணீரில் தங்களை தாங்களே செலுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அவற்றின் முன்கைகள் திசை மாற்றி மற்றும் நிலைப்படுத்துதலுக்கு உதவும் ஃப்ளிப்பர்களாக பரிணமித்துள்ளன. திமிங்கலங்களின் முதுகில் உள்ள முதுகு துடுப்பு இனத்தை பொறுத்து அளவு மற்றும் வடிவத்தில் மாறுபடுகின்றது. இந்த அற்புதமான உயிரினங்கள் தண்ணீரில் இருந்து குதித்தல் மற்றும் வாலறைதல் போன்ற அக்ரோபேட்டிக் காட்சிகளுக்காக பெருவாரியாக அறியப்படுகின்றன. இந்த நடத்தைகள் தொடர்பு மற்றும் துணையை ஈர்ப்பது மற்றும் ஒற்றுமைகளை அகற்றுவது உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களுக்காக செய்வதாக நம்பப்படுகின்றது. உலகெங்கிலும் உள்ள கடல்களில் துருவப் பகுதிகள் முதல் வெப்பமண்டல நீர் வரை திமிங்கலங்கள் பரவி காணப்படுகின்றன. அவை நீண்ட தூர இடப்பெயர்வுகளை மேற்கொள்கின்றன. பெரும்பாலும் உணவு மற்றும் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களுக்கு இடையே ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணிக்கின்றன. சாம்பல் திமிங்கலம் போன்ற சில இனங்கள் பாலூட்டிகளின் நீண்ட இடப்பெயர்வுகளில் ஒன்றை மேற்கொள்கின்றன. 10,000 மைல்களுக்கு மேல் இவைகள் பயணம் செய்கின்றன. திமிங்கலங்கள் முதன்மையாக மாமிச உணவுகள் மற்றும் அவற்றின் இனங்கள் மற்றும் இருப்பிடத்தை பொறுத்து பல்வேறு இரைகளை உண்ணும். பலீன் திமிங்கலங்கள் நீரிலிருந்து சிறிய ஓட்டு மீன்கள், பிளாங்டன் மற்றும் சிறிய மீன்களை வடிகட்ட தங்கள் பலீன் தட்டுகளை பயன்படுத்துகின்றன. பல் திமிங்கலங்கள் பல்வேறு உணவு வகைகளை கொண்டுள்ளன. அதில் மீன், ஸ்க்விட் மற்றும் பிற கடல் பாலூட்டிகள் கூட இருக்கலாம். துரதிருஷ்டவசமாக திமிங்கலங்கள் வணிக திமிங்கல வேட்டை, வாழ்விட சீரழிவு, மாசுபாடு மற்றும் மீன்பிடி சாதனங்களில் சிக்குதல் உள்ளிட்ட மனித நடவடிக்கைகளால் பல அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டுள்ளன.
இந்த குறிப்பிடத்தக்க உயிரினங்களை பாதுகாக்க பாதுகாப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் பல நாடுகள் திமிங்கலம் பாதுகாக்க சட்டங்களையும் ஒழுங்குமுறைகளையும் இயற்றியுள்ளன. திமிங்கலங்கள் ஊட்டச்சத்து சுழற்சியிலும் பங்களிப்பதன் மூலமும் பல்லுயிர் பெருக்கத்தை ஊக்குவிப்பதன் மூலமும் கடல் சுற்றுச்சூழல் அமைப்பில் முக்கிய பங்கை வகிக்கின்றன. ஒட்டுமொத்தமாக திமிங்கலங்கள் பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் தூண்டும் அசாதாரண விலங்குகள். அவற்றின் பெரிய அளவு, அழகு மற்றும் சிக்கலான நடத்தைகள் நமது கிரகத்தின் இயற்கை பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய பகுதியாக நமது மரியாதை மற்றும் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு தகுதியுடையதாக மாற்றியுள்ளது. நிச்சயம் இந்த வீடியோ பதிவு திமிங்கலங்களின் மீதான பார்வையை உங்களுக்கு மாற்றி அமைத்திருக்கும் என நம்புகின்றோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பார்த்தமைக்கு நன்றி.